ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூ மோமிஸ், அதாவது புதுசாக குழந்தை பிறந்த மோமிஸ்க்கான வீடியோ. நியூ மோமிஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான காரணங்களும் அதுக்கான தீர்வுகளும் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் யோசிக்கலாம், ஸோ பிஃபோர் டெலிவரி பிஃபோர் பேபிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். குழந்தை டிலே ஆச்சுன்னா ஆஃப்டர் பேபி வந்துட்டு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு யோசிக்கலாம். பட் இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா நியூ மோமிஸ்க்கு, முக்கியமாக லேடிஸ்க்கு அண்ட் வந்து டேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கான பதில் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் வந்துட்டு அவங்க ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல எடுத்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க. ஸோ வந்து திடீர்னு வந்து அடிக்கடி வந்து ஃபீட் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தமே இல்லாமல் அழுவாங்க, இல்லை வயிறு வலிக்கு அழுவலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று வேக்கையாக இருந்தால் அழுவலாம், இல்லை குளிராக இருந்தால் அழுவலாம், இல்லை ட்ரெஸ்ஸு வந்து செட் ஆகலை, கம்ஃபர்டபுளாக இல்லை, படுக்கை வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி அழுவலாம். ஸோ இதுக்கான நிறைய காரணம் இருக்குது நைட்டு குழந்தை அழுவுறதுக்கு. பட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க நைட்டு தான் வந்துட்டு, நியூ பேபிஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வந்து நம்மளை வச்சு செய்வாங்க இல்லையா. ஸோ வந்து இது வந்து காமன் தான். ஸோ இது கஷ்டம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா இதே நாளாக வந்து இதை தாண்டி தான் வந்துட்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்பவே வந்துட்டு புரியுது இது. பட் இதுக்கான தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது இல்லைங்களா. ஸோ கொஞ்ச நாள் நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பாப்பா வந்து நைட்டில் வந்து தூங்க பழகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஸ்மைலி ஃபேஸோட நார்மலாக உங்கள் குழந்தைய வந்து சாஃப்டாக வந்து படுக்க வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் வந்துட்டு மைல்டாக மடியில் படுக்க வச்சு தட்டி கொடுக்குறதோ, இல்லை ஃபீட் பண்ணுறதோ, இல்லை அவங்க தூக்கிட்டு லைட்டாக வந்து ஒரு வாக் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மார்னிங்கில் வந்துட்டு குழந்தை கண்டிப்பாக தூங்குவாங்க இல்லையா. ஸோ குழந்தை தூங்கும் போதெல்லாம் வந்துட்டு நீங்களும் கண்டிப்பாக தூங்கிடுங்க. கண்டிப்பாக டீப் ஸ்லீப் இருக்காது, ரொம்ப அது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் குழந்தை தூங்கும் போது வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு யாராவது பெரியவங்களை வந்துட்டு கூட வச்சுக்கிறது, ஒரு 3 மாதத்துக்காச்சும் வந்து ஹெல்ப்புக்கு பெரியவங்க கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாய்ப்பால் பத்தலை. ஸோ நானும் நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் பத்த மாட்டேங்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகதே பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு காரணம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் பத்தலை அப்படின்னா பொறுமையாக யோசிங்க. ஸோ அதுக்கு என்ன உணவுகள் சாப்பிடலாம், பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ உணவில் நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க, சுறா மீன் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, கீரை, வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சுண்டல், சூப்ஸ், இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்க. முக்கியமாக தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க் வந்து குழந்தைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படியும் மீறி பிரெஸ்ட் மில்க் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்கள் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வந்து குழந்தைக்கு பிரெஸ்ட் மில்க் வந்து கிடைச்சிரும். ஸோ இதை நினச்சி வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்ற அவசியமே வந்துட்டு கிடையாது. அண்ட் அடுத்தது முக்கியமான ஒரு ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை வந்துட்டு ஒரு வேளை எல்லா குழந்தையுமில்ல, ஒரு சில குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு குட்டியாக இருப்பாங்க, அதாவது ஃபேட்டாக இருக்க மாட்டாங்க, லீனாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்காங்களே, நம்ம வந்துட்டு நல்லா தானே பால் கொடுக்குறோம், ஆனால் ஏன் குழந்தை லீனாக இருக்காங்க? ஸோ இந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இந்த தாட் நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு யாராவது நம்மக்கிட்ட வந்து ஏன் குழந்தை எவ்வளோ குட்டியாக இருக்குது, நீ சரியாக பால் கொடுக்குறியா இல்லையா, இந்த மாதிரி தேவையில்லாத குவஸ்டின்ஸ் நம்மக்கிட்ட கேட்குறனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இதனால ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம குழந்தை வந்து குண்டா ஒல்லியாக இருக்கே அப்படின்னு சொல்லி இதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்போம். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கோ ஃபீல் பண்ணுறதுக்கோ வந்துட்டு அவசியமே கிடையாது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி நிறையா வந்துட்டு ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க, சுண்டல், முட்டை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஃபீட் பண்ணாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை நார்மலாக கரெக்டாக ஃபீட் கிடச்சாலே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நினச்சும் போது நீங்கள் கவலைப்படி ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். உங்கள் பாப்பா வந்துட்டு மந்த்துக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்களான்றதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? அண்ட் அடுத்தது என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப குண்டாயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர்லாம் வந்துட்டு என்னை பார்த்து கேட்டிருக்காங்க, உனக்கு டெலிவரி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு எனக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஆஃப்டர் டெலிவரி. ஓகேங்களா? ஸோ இது நார்மல் தான், இது கொஞ்சம் மந்த்துக்கு அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் மந்த்துக்கு அழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு வீட்டில் ஒர்க் பண்ணுற
மைல்டு உங்கள் டாக்டரை கேட்டுட்டு கொஞ்சம் மைல்டான எக்ஸசைஸ் பண்ணி வீட்டு வேலை நம்ம செஞ்சு நார்மல் ஆகிட்டாலே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இதை நினச்சும் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு நார்மலாக இது பார்த்திங்கன்னா யாருக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு சி செக்ஷன் பண்ணியிருக்க மம்மிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து வரும், ஓகேங்களா? அதாவது வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் குண்டாயிட்ட மாதிரியும் வந்துட்டு ஃபீல் ஆகும். ஸோ அது நார்மல் தான். நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் வந்து நல்லா பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் பெல்லி வந்து நல்லா கண்ட்ரோல்ட் ஆகும். அண்ட் ஒரு 1 or 2-3 months பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கேட்டுட்டு ஒரு மைல்டான ஒரு வாக்கிங்கோ இல்லை சின்ன ஒரு எக்ஸசைஸோ வந்துட்டு தாராளமாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா பெல்லி வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல்ட் ஆகிடும். ஸோ இதை நினச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி கவலை பார்த்தீங்கன்னா இது அதிகமாக தான் ஆகும், அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகிறது தேவையில்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 months or 4 months வந்து நார்மலாக வந்துட்டு வந்துடும், ஓகேங்களா? அண்ட் அடுத்தது வந்துட்டு என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 2வது குழந்தை இருக்காங்க, 2வது குழந்தை தான் இப்போ டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னு வரும்போது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வரலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் குழந்தை நான் சொன்ன மாதிரி நைட்டெல்லாம் வந்துட்டு தூங்க மாட்டாங்க, ரொம்ப அழுவாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கே தனியாக வந்துட்டு ஒரு ஆள் தேவைப்படும். ஸோ இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் முதல் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்க முடியாது, இல்லையா? ஸோ அவங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாக இருந்தால் ஸ்கூலுக்கு ரெடி பண்ண முடியாது, அவங்களுக்கு தனியாக ஃபீட் பண்ண முடியாது, நம்ம அவங்கள அவ்வளோ பார்த்துட்டு இருந்திருப்போம். 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி முதல் குழந்தைய அவ்வளோ பார்த்துருந்துருப்போம், பட் இப்போ பார்த்திங்கன்னா அதில் பாதி கூட வந்து நம்மளால் பார்த்துக்க முடியாது, இல்லையா? ஸோ இதை நினச்சும் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 4 months வந்துட்டு உங்களோட 2வது குழந்தை வந்துட்டு நார்மல், அதாவது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஓரளவு வந்துட்டு, அதாவது 6 months மேலே வந்து குழந்தை வந்து ஓரளவு வந்துட்டு கவர்றதோ தவிழதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த நியூ போனை வந்து தாண்டிட்டாங்க அப்படின்னா ஒரு 1 வயசு 6 months ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறிடும். 2 குழந்தையும் வந்துட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து ஃபீல் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதை நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். இந்த குழந்தை தூங்குற சமயத்தில் நீங்கள் அந்த குழந்தைய வந்துட்டு டேக் கேர் பண்ணி பார்த்துக்கலாம். மற்ற டைம்லாம் அந்த குழந்தைக்கிட்டேயே நீங்கள் பொறுமையாக உட்காந்து சொல்லலாம், ஸோ பாப்பா வந்துட்டு அழுகுறாங்க, பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, குட்டி பாப்பாவில், ஸோ இந்த மாதிரி ஏதாவது சொல்லி நீங்கள் 2வது குழந்தைய வந்து மிரட்டாமல் திட்டாமல் பொறுமையாக சொன்னீங்கன்னா அவங்களும் கேட்டுக்குவாங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு சாஃப்டாக இதையும் வந்து கொண்டு போகலாம். ஸோ இதை நினச்சும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது ஒரு 6 மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நார்மலாகிடும். 2 குழந்தையும் ஈக்குவலாக தான் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிற மாதிரி வந்து இருக்கும், ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நியூ மோமிஸ்க்கு வர ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்போதுட்டு நம்ம வந்துட்டு நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியல, அதாவது நம்ம வெளியில் எங்கேயும் போக முடியல, எங்கே போனாலும் வந்துட்டு ஒரு குழந்தைய வீட்டில் அம்மாக்கிட்டேயோ இல்லை பாட்டிக்கிட்டேயோ விட்டுட்டு போனால் கூட குழந்தை தோட்டாவே இருக்குது, நம்மளுக்காக நம்ம யோசிக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தோணலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நார்மல் தான். ஸோ ஒரு 6 or 7 months மேலே நீங்கள் எங்கே போனாலும் தாராளமாக உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகலாம், ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதை நினச்சும் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியில் போக முடியல, வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் வந்துட்டு இதை நினச்சும் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸோ அப்படி இருக்க வேண்டாம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்க வேண்டாம், உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு 5 or 6 months ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் கணவர் வீட்டில் இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் குழந்தைய கொடுத்துட்டா நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்துட்டு கடைக்கோ இல்லை கோவிலுக்கோ எங்கேயாவது வந்துட்டு போயிட்டு வாங்க. ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து குழந்தைய பார்த்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு, நீங்களும் கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரியும் ஆச்சு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹேர் லாஸ், ஓகேங்களா? ஸோ ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆகுது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் இதுக்காக வந்துட்டு அதை நிறுத்த வேண்டாம். ஸோ பிரெஸ்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்துட்டு உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிறது காமன் தான். இந்த பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்காது, ஓகேங்களா? ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மாமிஸ்க்கும் பேபிஸ்க்கும் 2 பேருக்குமே வந்துட்டு அவ்வளோ ஹெல்தி, ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பிரெஸ்ட் ஃபீட் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், 2 இயர்ஸ் வரையும் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிறது காமன் தான், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நார்மலாக ஹெல்தி ஃபுட் வந்து நிறைய வந்துட்டு பாதாம், சோக்குடு பாதாம் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கீரை, ஸோ இந்த மாதிரி ஹெல்தி டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ஸ்ட்ராப் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ இதை நினச்சும் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச காமனான விஷயங்கள் வந்துட்டு நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மம்மீஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான ரீசன்ஸும் அதுக்கான தீர்வையும் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, மற்ற தாய்மார்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது போல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.